அவங்க முயற்சிகளை விளைஞ்சாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டியான பாசி பயிறு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பாசி பயிறு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து இது மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி மீடியம் சைஸு தக்காளி வந்து ஒரு 3 எடுத்து அதையும் நல்லா இதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது மல்லி விதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பட்டை 2 எடுத்திருக்கேன், கிராம்பு 3 எடுத்திருக்கேன், கசகசா ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது சோம்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு 6 பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது அவங்கவுங்களுக்கு தேவையான காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாசி பயிறு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல் பாசி பயிறு கிரேவிக்கு வந்து நம்ம மல்லி இதெல்லாம் எடுத்துருந்த பாருங்கள், அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். இது மாதிரி எண்ணெய் இல்லாமல் கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மல்லி விதை, ஏலக்காய், அடுத்தது இதில் வந்து பட்டை, கிராம்பு, கசகசா, ஜீரகம் இதையும் போட்டுக்கோங்க அதுலேயே. அடுத்தது மிளகாய் வத்தல் அதையும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்பு அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு அதையும் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது பச்சை வாடை போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் மிளகாய் மல்லி எல்லாம் போட்டு நல்லா வறுபட்டுருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லேசாக வாசனை வரும், அப்போ வந்து நம்ம இதை வந்து இறக்கிக்குவோம். இதை வந்து இது மாதிரி ஒரு தட்டில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கணும். நான் அடுத்தது காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடாயிலே என்ன பண்ணுங்கள், பாசி பயிறு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து லேசாக நம்ம வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இதை நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அங்க பாசி பயிறு போட்டிருந்தேன், ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். அவ்வளோதான், இதை நிறுத்திக்குவோம். இதை கழுவிட்டு அடுத்தது வந்து குக்கரில் போடணும். நான் அடுத்தது காட்டுறேன். நம்ம வறுத்திருந்த பாசி பயிரை வந்து நான் கழுவிட்டு இவன் குக்கரில் போட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் இருக்கு பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆயிலிருந்து கொஞ்சோண்டு இதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பாசி பயிறு போட்டிருந்தோம், இப்போ 4 விசில் வந்துருச்சு. இதை நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்தது வந்து பாசி பயிறு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பாசி பயிறு கிரேவிக்கு வந்து ட்ரையாக வறுத்துருந்தோம் பாருங்கள், மிளகாய் வத்தல், மல்லி, கசகசா, சோம்பு, ஜீரகம், முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் வந்து இது மாதிரி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு போட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மிக்சி ஜாரில் போட்டிருந்த பாருங்கள், இது எல்லாமே நான் அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக. நீ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம பாசி பயிறு கிரேவிக்கு முதல் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கிடாயி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆயிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் போட்டிருந்த பாருங்கள், அது இந்த அளவுக்கு நீங்கள் வணங்கினா போதும். அடுத்தது நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருந்த பாருங்கள், அதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த தக்காளி மட்டும் வணங்குற அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பாசி பயிரில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். தக்காளி போட்டிருந்த பாருங்கள், அது நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வணக்குனீங்கன்னா போதும். அடுத்தது
நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த இஞ்சி பூண்டு இருக்கு பாருங்க அந்த பேஸ்ட்ல வந்து இந்த ஸ்பூனால ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்து ஊத்துங்க போதும் இந்த அளவுக்கு நீங்க ஊத்துனா போதும் அடுத்து கரம் மசாலா தூள் எடுத்துறோம் பாருங்க அதையும் இதல போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் போட்டு எடுத்துறோம் பாருங்க அதையும் இதல போட்டுக்கோங்க இனி கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கோங்க வணங்கனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுறோம் பாருங்க அது பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இதல பாத்தீங்கன்னா பாசி பயிரை வந்து குக்கர்ல வேக வச்சிருந்தோம் பாருங்க அது வந்து இங்க பாருங்க நான் ஒரு கையில வந்து இப்படி நசுக்குனீங்கனா இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு போதும் அதே மாதிரி இத வந்து நீங்க கரண்டிய விட்டு நீங்க மசிக்க வேணாம் அப்படியே முழுசு முழுசாவே இருக்கட்டும் இத வந்து தண்ணியோடவே இந்த இதல கிரேவி இத வந்து இதல போட்டுக்கோங்க அடுத்து நம்ம பொடி மிக்ஸி ஜார்ல அரைச்சிருந்தோம் பாருங்க அதையும் இதல போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கோங்க கிரேவி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க பத்தலனா நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பாசி பயிர் கிரேவி வந்து நல்ல பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத வந்து நீங்க இவ்வளவு திக்கா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க இல்ல இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரே ஒரு கொதி விட்டு நீங்க இறக்கிக்கோங்க நமக்கு வந்து பாசி பயிர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்ல சுவையான பாசி பயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்க வந்து இட்லி கூட சப்பாத்தி கூட அப்புறம் வந்து ஆப்பம் கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது நம்ம முயற்சிகள் வெல்லும் சேனல் நன்றி